இலங்கை நாட்டோட மலை பிரதேசங்கள் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இந்திய தமிழர்கள் வசிக்கிற பகுதிகளில் எப்படி விவசாயம் நடக்குதுன்னு பாருங்களேன். இலங்கை காடுகள்லையும் தோட்டங்கள்லையும் வீடுகள்லையும் இந்த கொடிகள் நிறைஞ்சிருக்கு. இது என்ன கொடி தெரியுமா? இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தமிழ் சேவை எஃப்எம் 102.1 எஃப்எம். நீங்க தமிழா தமிழா சிங்களமா? இங்கெல்லாம் இன்னுமா சிடி வித்துன்னு இருக்காங்க. கடையோட ஓனர் தமிழர் தான், அவர்கிட்டே கேட்கலாம். இங்க தமிழர்களால் கட்டப்பட்டிருக்கிற கோயில்களையும் சுத்தி பார்க்கலாம். இது என்ன பழம் தெரியுமா? லாட்டரி விற்கிற தமிழ் பெண்களையும் அங்க பார்க்க முடியுது. என்னன்னா ஹோட்டல் வேலை தான், வேலை இல்லாமல் இருக்கும். இப்போ வேலை தேடி வந்து காலையில் போகிற பஸ்க்கு சட்டியில் உட்காந்து. தமிழர்களுக்காக சிங்களர்கள் இங்க முத்துமாரியம்மன் கோயில் கட்டுறாங்க பாருங்க. ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இது இலங்கை மத்திய மாகாணத்தில் இருக்கிற கண்டி பகுதி. கண்டி பகுதியில் மாத்தலை அப்படின்ற நகரம் இது. இந்த நகரத்துலேயும் தமிழர்கள் நிறைய வசிக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா இந்திய வம்சாவளி தமிழர்கள். இவர்களை பற்றின விரிவான வரலாற்று தகவல்களை இதுக்கு முன்னாடி போட்ட இலங்கை வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இலங்கையில் பெண் போலீஸ்காரங்க இப்படி தான் இருக்காங்க. இலங்கையில் நகரப்பகுதிகளில் வசிக்கிற தமிழர்கள் கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அம்மா வணக்கம், உங்கள் பேர் என்னம்மா? சாந்தி. என்ன சாந்தியா? லாட்டரி கடை. பரவாயில்லையம்மா, வருமானம் பரவாயில்ல. பத்தாது. பத்தாதா? ஸ்ரீலங்கா வந்து கஷ்டத்தில் தான் இருக்கு. சிங்களம்லாம் நல்லா தெரியுமாம்மா? சிங்களம் நல்லா கற்றுக்குறீங்க, நல்லா பேசுவீங்களா? எல்லா பேருந்துகள்லையும் தமிழ் எழுத்துக்களை பார்க்க முடியுது. உங்க பேர் என்னம்மா? என் பேர் புஷ்பவள்ளி. என்ன வேலை செய்றீங்கம்மா? நான் வேலை ஒன்று செய்யல, வீட்டில் அரசு வேலைகள் எல்லாம் இருக்கு. அரசு வேலை இருக்கு, எங்க ஃபேமிலியிலே இருக்காங்க மூணு நாலு பிள்ளைகள். என்ன வேலைம்மா? என்னவா இருக்காங்க? டீச் பண்றாங்க. என்னம்மா? டீச் பண்றாங்க. மருமகன் டீச்சரா இருக்காங்களா? ஓகேம்மா. சனத் இந்தியாவில இருந்து வரேன்னா, உங்க பேர் என்னன்னா? வேண்டாம். உங்களோட பேர்? ரெண்டு பேர் வந்து சுப்பே ராமச்சந்திரன். என்ன வேலை செய்றீங்கண்ணா? தானியம் செய்கிறேன், இந்த நாட்டாமி தொழில் அது தான் செய்கிறேன். என்னடா தொழில் அது? நாட்டாமி லொரிக்கல்ல கோலியா. பேருந்துகளில் மட்டும் இல்லை, பெரும்பாலான இடங்கள்லையும் தமிழை பார்க்க முடியும். அண்ணா தமிழர்கள் என்ன மாதிரி வேலையெல்லாம் இருக்கீங்களா? நீங்கள் நான் இந்தியாவில் இருந்து வரேன். தமிழர்கள் எந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கீங்க? என்னென்ன வேலை செய்கிறீங்க தமிழ் மக்கள்? நான் வந்து ஹோட்டல் வேலை தான். நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் ஹோட்டல் வேலை தான். சரி, ஹோட்டல் வேலை தான், வேலை இல்லாமல் இருக்கணும். வேலை இல்லாமல் இருக்கீங்களா? ஹோட்டல் வேலையும் கிடைக்கலன்றீங்களா? ஐயோ, ஏ என்ன காரணம்னா? ஹோட்டல் வியாபாரம் இல்லை. வியாபாரம் இல்லைன்னு கஷ்டம்தான். நீ எல்லாம் ரொம்ப கஷ்டம், வீட்டில் வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. நான் வந்து ஒன்று இப்போ வேலை ஒன்று தேடி வந்து எங்கள் காலையில் போகிறதுக்கு பஸ்ஸுக்கு சட்டியில் உட்காந்து. நீங்கள் 100 ரூபா வேணும் பஸ்ஸுக்கு தேவை, 150 ரூபா இல்லாமல் உட்காணும். பத்து மணிலாம் நிற்கிறேன் போகிறதுக்கு. இந்த அண்ணாவுக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணிவிட்டு நான் அங்கேருந்து புறப்பட்டேன். இந்த அண்ணா கிட்டே பேசினதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே வேலை செய்கிறவங்க எல்லாமே தமிழ் மக்கள் தான், எல்லோரும் வயசானவங்களாகவும் இருந்தாங்க. உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் ரவிச்சந்திரன் மனோகரன். அண்ணா உங்கள் பேர்? சங்கர். சங்கர். தமிழ்நாட்டில் சொந்தக்காரங்களா இருக்காங்களா? தமிழ்நாட்டில் சொந்தக்காரங்க இருக்காங்களா? இல்லை இல்லை இல்லை. சரி. என்ன அண்ணா உங்கள் பேர்? ரோபின் பிரான்சிஸ். நீங்கள் ஈழ தமிழரா மலையக தமிழரா? ஈழ தமிழர். ஈழ தமிழர். நீங்கள் பிறந்ததெல்லாம் எங்கே? பிறந்தாங்க ஜாஃப்னா. இப்போ இங்கே வந்துட்டு கண்டிப்பாக இருக்கோம். சரி சரி. நீங்கள் வந்து அந்த பக்ரைன் போன கதை சுருக்கமாக சொல்லுங்கள், என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? என்ன அங்கேருந்து பில்டிங் செக்ஷன் இது கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சு கொண்டிருந்தோம். வரையில் சொந்தமாக கம்பெனி வச்சு நடத்தோம் பக்ரைனில். அப்படியே கொஞ்சம் 40 வருஷம் இப்படி அங்கே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் 40 வருஷம் பக்ரைனில் இருந்தீங்க. அப்போ இங்கே வந்து இங்கே வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறீங்க. ஏன் திடீர்னு ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்தீங்க? அங்கே ஓனர் அம்மா அங்கேருந்து வந்துட்டு சும்மா இருக்கக்கூடாது தானே, வீட்டில் இருந்த ஒரு
அந்த வாங்கி சும்மா டைம் பாஸிங் இதாகிட்டு வந்து வீட்டில் டைம் பாஸ் ஆகலன்னு வேலைக்கு வந்தீங்க. சரி சரி, இங்கெல்லாம் சொந்த வீடு தான் உங்களுக்கு இல்லையா? சொந்த வீடு. சரி, நீங்கள் சென்னைக்கு வந்த கதையை சொல்லுங்கள். மெட்ராஸில் இருந்தீங்களா? மெட்ராஸில் எக்மோரில் வந்துருந்துக்கேன். எக்மோரில் இருந்தீங்க 79 மெட்ராஸில் சாந்தி தியேட்டர் இப்போ இருக்கும். விருகான் கேட்குறீங்களா? சாந்தி தியேட்டர் இல்லைன்னா இடிச்சிட்டாங்க. இப்போ சமீபத்தில் சில வருஷத்துக்கு முன்னாடி இடிச்சிட்டாங்க. இந்த மாத்தளை நகரத்தில் முத்து மாரியம்மனுக்கு அழகான பிரம்மாண்டமான கோயிலை கட்டியிருக்காங்க தமிழ் மக்கள். இங்கே தமிழர்களால் கட்டப்பட்டிருக்கிற இன்னொரு கோயில், இது அருள்மிகு ஏழுமுக காளியம்மன் கோயில். இந்த மாத்தளை நகரத்தில் தமிழர்களால் கட்டப்பட்டிருக்கிற அழகான விநாயகர் கோயில் இது. இந்த விநாயகருக்கு முத்து விநாயகர் அப்படின்னு பேர். கோயிலுக்கு மேலேயும் ஒரு அழகான விநாயகர் சிலையை வடிவமைச்சிருக்காங்க பாருங்களேன். உங்க பேர் என்ன? விஷ்ணுகாந்த். என்ன செய்றீங்க? நான் வீட்டில் இருந்த வரைக்கும் லேனஸ் பேக்கிங். கஷ்டம் என்ன மாதிரி கஷ்டம் இருக்குது தமிழர்களுக்கு? அதனால் என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு? கஷ்டம் இருக்கா, சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கும், இருக்க மாட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பொருளாதார பிரச்சனை, காசு சரியாக போகுது, இல்லை வேலை இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. வேலை நல்லா தான், அப்படி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். வேலை கிடை வியாபாரத்தில் இருக்கிற நீங்க கஷ்டம் இருக்கீங்க. முஸ்லீம்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? தமிழ் முஸ்லீம் எல்லாம் பிசினஸ் மேன் தானே. முஸ்லீம்கள் எல்லாமே தமிழர்கள், தமிழ் பேசுறவங்க எல்லாம். எங்களோட தமிழும் அவங்களோட தமிழும் ஒரே மாதிரி தான். அவங்களும் நல்லா வசதியாக இருக்காங்க. அடுத்ததா ரத்தோட்டை அப்படின்ற பகுதிக்கு போகலாம். அங்கேயும் தமிழர்கள் நிறைய இருக்காங்க. இலங்கையில் விளையிற சீதா பழம் இது. இதை வந்து முள் சீதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோவை தான் முச்சக்கர வண்டி அப்படின்னு எழுதியிருக்காங்க. இலங்கையில் என்ன மாதிரியான காய்கறிகள்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்களேன். பூசணிக்காய் இல்லையா?
தமிழ்நாடு தமிழ்நாடு இந்தியா தமிழ் தெரியுமா? இலங்கையில் சீடி கடைகளை இன்னமும் பார்க்க முடியுது. இந்த ரத்தோட்ட ஏரியாவில் சீடி கடை நடத்துகிற ஒரு தமிழர், அவர்கிட்ட பேசலாம். பேர் என்ன? செல்லகுமார். இன்னும் அங்கே சீடி இருக்கா இலங்கையில்? ஓ, இலங்கையில் இருக்கு. அப்படியா? இந்தியாவில் சீடி இப்போ பார்க்க முடியறது இல்லை. அப்படியா? இங்கே சீடி இருக்கு, சீடி போகும். பென் டிரைவில் டவுன்லோட் பண்ணிக்கிறது. இது ஓடிடி பிளாட்ஃபார்ம் இன்னும் வரலையாங்க. அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி இப்படிலாம் வரலையாங்க இன்னும். அதெல்லாம் குறைவு. இப்போ சீடிஸ் தான் போகுது. இப்போ ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி சில ஆன்லைன்லேயே பார்த்துடுறாங்க. ஆன்லைனில் பார்க்குறாங்க, டவுன்லோட் பண்ணி. மற்றது சீடி வாங்குறாங்க, சீடி வாங்குறாங்க. பழைய படம் வாங்குறாங்க, புது படத்துக்கு தான் மோசம். அப்போ புது படத்தை விட பழைய இடைக்கால படங்கள் தான் மிச்சம் தேடி வராங்க. இடைக்கால படமா? இப்போ ஈழத் தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு தான் அப்படியே தட்டு தடு மாதிரி இழந்து வர்றாங்க. பார்த்துட்டோன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனை இல்லை இல்லையா? இங்கிட்டா இங்கே இங்கே அப்படின்னா இல்லை. நீங்களும் எல்லாம் கலந்து எல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களை எதுவும் உங்களுக்கு எதுவும் உரிமைகள் கொடுக்காம? இல்லை, அப்படின்னா ஒன்றும் இல்லை. அப்படின்னா இல்லை, எல்லா உரிமையும் இருக்குது, எல்லாம் இருக்குது. ப்ரைவேட்டாக இப்போ கேமரா ஆப்ரேட் படிக்கிறேன். சிஎம்எஸ் கேமரா மேன்ட்டி. கேமரா மேனுக்கு படிக்கிறீங்க? சூப்பர் சூப்பர். நாங்க பரம்பரமே இதுதான். எவ்வளவு பேர் இருப்பீங்க தமிழ் முஸ்லீம் இலங்கையில? முஸ்லீம்கள் எத்தனை லட்சம் பேர் இருப்பீங்க இலங்கையில? இலங்கையில் சாதாரணமாக மக்கள் குறிப்பிட்ட கணக்கு செல்ல இயலாது. என்னென்ன மாதிரி வேலைகள்லாம் இருக்கீங்க முஸ்லீம்கள்? முஸ்லீமில் எல்லா வேலையும், எல்லாம் வேலை செய்யணும். எல்லா வியாபாரம் எங்களை தொடர்ந்து எங்களை செய்யணும். வியாபாரம் தான், வியாபாரம் தான். இவர் சிங்களக்காரா? வேலை செய்யறவர். உங்கள் பேர் என்ன? நாகக்குமார். உங்கள் பேர் குமாரா? குமார். நீங்கள் சிங்களமா தமிழா? சிங்களம். சிங்களத்துலேயே குமார்னு பேர் வைப்பீங்களா? பேர் இருக்கா? குமார். தமிழ் தெரியும் உங்களுக்கு? தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி சரி. நீங்கள் கடையில் வேலை செய்யுங்க? கடையில் வேலை செய்யுங்க. சரி. ஏன் மற்ற வேலைக்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலையா? இல்லை, இதுதான் எங்களுக்கு. இதே இதே ஊரா நீங்கள்? சரி சரி. பரவாயில்ல, பரவாயில்ல, விடுங்க, நீங்கள் பேசுங்க. ஆனால் நீங்கள் தமிழா? இல்லை, முஸ்லீம். இந்த கடை உங்களதா? இவரோடதா? ஓ, இந்த கடை ஓனர் நீங்க தானா? சொல்லவில்லையா? சரி சரி. இது என்ன என்ன என்னென்ன பழம் வைக்கிறீங்க? வாழைப்பழம், கொள்முதல் சாமான். உங்க பேரு? சனா. சனா. சனா முஸ்லீம். எல்லா முஸ்லீம்களும் வியாபாரத்தில் தான் இருக்கீங்க? ரைட் ரைட். நீங்கள் தமிழா? தமிழா நீங்கள்? இவங்கெல்லாம் சிங்கள மக்கள் தான். ஏதாவது பேசுவோம். உன் பேர் என்ன? என் பேர் தர்ஷன். தர்ஷனா? ஓ ஓ. எத்தனாவது படிக்கிறப்பா? நான் கிரேட் 10. அப்படியா, நல்லா படிப்பியா? ஓ. என்ன வேலைக்கு போகணும்னு ஆசை எதிர்காலத்தில்? எனக்கு சும்மா சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இங்கெல்லாம் இருக்கா சாஃப்ட்வேர் எல்லாம் அங்கே இலங்கையில்? டியூஷன் போறியா? இந்தியாவில் இருந்து வரேன் நான், யூடியூபர். உங்கள் பேர்? மலைக்கு, சபரிமலைக்கு போக போகிறீங்களா இல்லை இங்கேயே எங்கேயாவது கோயில் இருக்கா? சபரிமலை. சபரிமலைக்கு தான் போக போகிறீங்களா? என்ன செய்கிறீங்க நீங்கள்? வீட்டில் தான். படித்து முடிச்சு வீட்டில் தான் இருக்கீங்க. எதிர்காலத்தில் என்ன மாதிரி வேலைக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கீங்க? என்ன வேணால் எடுங்க. சொல்லு மச்சா, சொல்லு. இந்த அண்ணனை கூப்பிட்டு வந்து அழகான மலைகள், அருவிகள், ஆறுகள், வயல்வெளிகளுக்கு நடுவில் தான் நான் ஒரு நாள் ராத்திரி தங்கியிருந்தேன். சொர்க்க மாதிரி இருக்கிற இந்த இடத்த உங்களுக்கு சுற்றி காட்டுற பாருங்க.
இங்கே வந்து மலைகள்லேயே வயல்வெளிகளை உருவாக்கி நெல் நாற்று நடுறாங்க. காட்டாறுகள்லேருந்து அப்படியே கால்வாய்களை உருவாக்கி வயல்வெளிகளுக்கு தண்ணி பாய்ச்சறாங்க. இங்கே விவசாய நிலங்கள் வச்சுருக்கிறவங்களும் விவசாயம் பண்ணுறவங்களும் பெரும்பாலும் சிங்கள மக்கள் தான். நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்களே இவரும் சிங்களர் தான். மாட்டு ஏர் பார்த்துருப்போம், எருமை ஏர் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், எருமையும் மாட்டையும் சேர்த்து ஏர் ஓட்டின்னு இருக்காங்க. பெரிய கழனியாக இருந்தால் ஏர் ஓட்டுறது வந்து ஈஸி. காடுகளில் உருவாக்கப்பட்டதால் சின்ன சின்ன கழனியாக இருக்குது. இந்த சின்ன சின்ன கழனிகளில் ஏர் ஓட்டி சேட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இங்கே ஒரு சிங்கள பெண்மணி தனியாக நெல் நாற்று நட்டுனு இருக்காங்க பாருங்கள். இந்த காடுகளில் அங்கங்கே சின்ன சின்னதாக வயல்வெளிகளை உருவாக்கி அவங்கவுங்க வீட்டு தேவைகளுக்கு மட்டும் நெல் நட்டுக்கிறத பார்க்க முடியுது. சில இடங்களில் மலைகள்லேயே பெரிய அளவிலான வயல்வெளிகளை உருவாக்கியிருக்காங்க. நம்ம கேரளா கர்நாடகாவிலலாம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற ஊர்களெல்லாம் எப்படி வீட்டு வீட்டுக்கு மெழுகு கொடிகளை பார்க்க முடியுதோ அதே மாதிரி இங்கேயும் பெரும்பாலான வீடுகளில் மெழுகு செடிகளை பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற காடுகள், டீ எஸ்டேட்டுகள், ரப்பர் தோட்டங்கள், காபி தோட்டங்கள், வீடுகள்னு எங்கே பார்த்தாலும் இந்த மெழுகு கொடிகளை பார்க்க முடியுது. இந்த அழகாக பச்சையாக இருக்கு இல்லையா. இந்த மெழுகு காய் மட்டும் இல்லை, இந்த இலை கூட சாப்பிட்டு பார்த்தா காரமாக இருக்குது, கிட்டத்தட்ட வெத்தலை மாதிரியே இருக்குது. என்ன பூ இது? மல்லிப்பூவா? தமிழா நீங்கள்? தமிழ் தெரியுமா? தமிழ். இலங்கையில் நிறைய மயில்களையும் பார்க்க முடியுது. நம்ம நாட்டு மயில்களை விட இங்கே இருக்கிற மயில்களோட வண்ணம் கொஞ்சம் மாறி இருக்கு. நான் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்திலே தான் இந்த ஆறுகம் அருவியும் இருக்குது. காலையில் எழுந்து இந்த அழகான சுத்தமான ஆற்றுல குளித்தது எனக்கு மறக்க முடியாத இனிமையான அனுபவம். இங்கேயே பிறந்து வாழ்கிறவங்க எவ்வளோ கொடுத்து வச்சவங்களாக இருக்கணும்ல. தமிழ் ஈழத்தோட தேசிய மலர் காந்தல் இங்கே இருக்கு பாருங்கள். இந்த காந்தல் மலரை கார்த்திகை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலம் போலவே இன்னும் இலங்கையில் தமிழ் வானொலிகள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தேசிய சேவை. என்ன சைலண்ட், ரொம்ப டைட்டா இருக்கேன். நிதி நிறுவனங்களுக்கு என்னோட தேவை தெரியாத அலை இம்போர்ட் பிசினஸ் உனதான் உதவி செஞ்சாங்க. என்னோட பிசினஸ் பெருசா எந்த மூளைக்கும் செஞ்சு வர கேள்வியே உதவி செய்யாது. இந்த ரத்தோட்டையிலிருந்து காட்டுக்குள்ளே பல கிலோமீட்டர் பயணம் பண்ணி எல்லகல்லா அப்படின்ற ஒரு தமிழர் கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்கே முத்து மாரியம்மனுக்கு கோயில் கட்டுற பணிகள் ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்ருந்தது. அது தமிழர்களுக்கு சொந்தமான கோயிலாக இருந்தாலும் கோயில் கட்ட நிதி உதவி கொடுத்தவங்களில் நிறைய பேர் சிங்கள மக்கள். பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கோயில் கட்டுற வேலையில் அவங்களும் வந்து ஈடுபடுறாங்க. தமிழர்களோட கோயிலான முத்து மாரியம்மன் கோயில் கட்டுறதுக்கு தமிழ் மக்களோடு சேர்ந்து சிங்கள மக்களும் அங்கே வந்து கஷ்டப்பட்டு சிமெண்ட் கலக்கி கொடுக்கறது, கல் தூக்கி கொடுக்கறது, மணல் வாரி கொடுக்கறதுன்னு ரொம்ப கஷ்டமான வேலைகளெல்லாம் ரொம்ப ஈடுபாட்டோடு செஞ்சுன்னு இருக்கிறத பார்க்குறப்போ ரொம்ப பெருமையாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது.
அவங்களோட மதம் பௌத்தமாக இருந்தாலும் இந்து கோயில்களுக்கு அதிகமாக வந்து வணங்குவாங்க. இது வந்து ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில். முத்துமாரியம்மன் ஆல்ரெடி கோயில் இருந்தது இல்லையா? சின்ன கோயில் ஒன்று இருந்துச்சு, நாங்கள் அதை புதுசாக உடச்சி திரும்ப செஞ்சுக்கிட்டோம். நீங்களே தமிழ் மக்களே நீங்களே நாங்களே கை ஆளாலும் கொஞ்சம் காசு போட்டு இருக்க ஊர் மக்கள்கிட்ட காசுகளை போட்டு நாங்கள் இதுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி வெளி உதவி எந்த இது இல்லை. ஆனால் இப்போது இங்கே வேலை செய்கிறாங்க இல்லையா, இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே தமிழர்களா? ஓ, எல்லாரும் தமிழ் மக்கள் இருக்காங்க. சிங்கிள் ஆட்டோ இருக்காங்க. காசுக்காக வேலை செய்கிறாங்களா இல்லை ஃப்ரீயாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? எல்லாமே நீங்கள் இங்கே இருக்கிற மக்களே நீங்களே சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. சிங்கள மக்களும் இங்கே இருக்கிறவங்க தான். அவங்களும் வந்து இலவசமாக அவங்களுக்கு வேலை செய்யறாங்க கோயில் கட்டுறாங்க. அவங்களும் நம்ம கோயிலில் வந்து கும்பிடுவாங்க. கும்பிடுறாங்க, நிறைய வருவாங்க. இங்கே திருவிழா நடந்தால் அவங்களும் நிறைய கலந்து நிறைய வருவாங்க. சிங்கள மக்கள் நம்ம சாமி கும்பிடுறது பெருசு, ஆனா நம்ம கோயிலுக்காக வந்து இலவசமா வேலை செய்யறாங்க. வேலை செய்யறாங்க, அது நிறைய பேர் வருவாங்க. என்னது பொண்ணுங்க நிறைய பேர் வந்து உதவி செஞ்சு கொடுப்பாங்க. உதவியும் செய்யறாங்க, கோயிலுக்கு காசும் தராங்க. பௌத்த மக்கள், நீங்களும் அவங்க கோயிலுக்கு போவீங்க? நம்ம அநேகமா கொஞ்சம் குறவு அவங்க வந்து வருவாங்க. அநேகம் சிங்கள மக்களும் நம்ம கோயிலுக்கு வராங்க. நீங்களும் அங்கே போறீங்களா? நாங்கள் பெருசாக போகிற குறைவு நாங்கள் போகிறது. ஆனால் சிங்கள மக்கள் இங்கே வருவாங்க, கூடுதலாகவே வருவாங்க. நம்ம கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு வருவாங்க, அந்த மாதிரி உதவி செய்வாங்க. நிதி உதவி காசுகள் அதுன்னு கொடுப்பாங்க. மற்றபடிக்கு நாங்கள் கொஞ்சம் இது போகிறது, நாங்கள் பெருசாக போகிறது இல்லையே. இலங்கை மத்திய மாகாணத்தில் மாத்தளை மாவட்டத்தில் எலகல இரத்தோட்டை எலகல எனும் இந்த இடத்திலே அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்காக ஒரு ஆலயம் புனரமைக்கப்பட்டு வருகின்றது. எனவே பல பொருளாதார பிரச்சனை மத்தியிலும் இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலும் இந்த ஆலயம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது. எனவே தங்களால் இயன்ற உதவிகளை தந்ததுமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். 0777-31-41-454 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் வந்து எலெக்ஷன் டைம்ல மட்டும் வராங்க இல்லையா? வருவாங்க, மற்றபடி வேற எதுவுமே இங்கே வந்து கேட்கற யாரும் பார்க்கறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இங்கே எங்களுக்கு ஒரு இலங்கை துளா காங்கிரஸ் தோட்ட தொழிலாளர் ஒரு சங்கம் ஒன்று இருக்கு. சங்கத்துக்கு சந்தாலாம் கட்டுறாங்க. ஆனால் இலங்கை துளா காங்கிரஸ் பேர் தெரியும், ஆனால் இதுவரைக்கும் வந்து எதுவுமே தோட்ட தொழிலாளர் எதுவுமே செஞ்சு கொடுத்தலாம் கிடையாது. சும்மா சங்கம் மட்டும் சந்தா மட்டும் வாங்கிக்கிறாங்க. மற்றது இது மந்திரிமார வரக்குள்ள நாங்களாம் இது இந்தியா வம்சாவளி, நம்ம தமிழ் மக்கள் அப்படி இப்படிலாம் கலப்பாங்க. திருப்பி அந்த ஓட்டு வண்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி அங்கே தமிழ் மக்களா இந்தியா மக்களா அப்படின்னு என்னன்னு தெரியாது. எங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, மறந்துடுவாங்களும் தெரியாது. இது வரைக்கும் யாருமே வந்து இங்கே ஒரு பொடிங்க இருக்காங்க, பால் விளையாடுறதுக்கு கிரவுண்ட் ஒன்று செஞ்சு கொடுத்ததில்லை. இல்லை படிக்க போய் ஸ்கூல் பிள்ளைய போவோம். ஒரு கிழமைக்கு ஒரு கிழமை பஸ் வரைஞ்சி அடுத்த கிழமை பஸ் இல்லைன்றாங்க. அந்த இன்றைக்கி நான் பஸ் இல்லை, ரோட்டு உடஞ்சி அந்த பிரச்சனை தான் இங்கே. சரி சரி. இந்த தோட்டக்காலங்கிற மூடி கிடக்கு, வெறும் காடு. அதாவது நிறைய கை விட்டுட்டாங்க இல்லையா? எல்லாம் தோட்டத்தெல்லாம் கை விட்டாங்க. தோட்டம்லாம் அப்படியே காடாக மாறுது. காடாக இந்த இதெல்லாம் காடு தந்தால் பாருங்க, புள்ள வீடியோ பண்ணிக்காதேன். சரி, அதெல்லாம் சொல்லுங்கள். நன்றிண்ணா. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்கள் பேர் என்ன, என்ன வேலை செய்றீங்க? சிங்களம்மா, தமிழ் தெரியுமா? இங்க எதுக்கு கோயிலுக்கு வேலை செய்யறதுக்கு வந்தீங்களா? இலவசமா ஃப்ரீயா? சூப்பர். தமிழ்நாட்டு அரசியல்லாம் பார்க்குறீங்களா? தமிழ்நாடு நியூஸ் எல்லாம் டிவி நியூஸ் எல்லாம் பார்க்குறது தான். தமிழ்நாட்டு நியூஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறது தான். அப்போ அந்த நியூஸ் பார்க்கும்போது தமிழ்நாட்டெலாம் பார்க்கல, அங்கே எல்லாத்துக்குமே நல்ல உதவிகள் கிடைக்குது. எங்களில் குறிப்பிட்ட ஏரியாவுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் உதவியே இல்லை, ஒரு உதவியும் இல்லை. என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்கள். கோயில் பிரச்சனை மட்டும் இல்லை, ஊர் மக்களுக்கு டொய்லெட் பிரச்சனை கொஞ்சம் குறவாக இருக்குது. மற்றபடி நாங்கள் இங்கே லயத்துக்களில் தான் வாழ்கிறோம். நாங்கள் தோட்டக்காட்டு மக்கள் தான், இது லயத்துக்களில் தான் வாழ்கிறோம். அதனால் எங்களுக்கு நிறைய உதவிகள் உங்கள் நம்ம இந்து மக்களால் கொடுக்க முடிஞ்சால் பெரிய உதவியாக இருக்கும். தேலையில் தானே கொழுந்து பறித்து தான் இங்கே சம்பாத்தியம் இருக்குது. மற்றபடியும் எங்களோட கைத்தொழில் தான், நாங்கள் அண்ணனைக்கு போயிட்டு கூலி வேலை செஞ்சு அப்படி தான் இதுகளை செஞ்சுக்கிட்டு போகிறோம் நாங்கள். சரி. அண்ணா உங்கள் பேர்னா? என் பேர் பாலா. எங்களுக்கு இந்த தோராயமாக எத்தனை லட்சம் செலவு தேவைப்படும், கோயிலுக்கு தேவைப்படும்? எங்களுக்கு 1 கோடி ரூபாய் போல தேவைப்படும். முடிஞ்சவங்க எங்களை இந்து மக்கள் எவ்வளோ இருக்கும் அவன் சேர்ந்து எங்களுக்கு உதவிச்சுன்னா பெரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி இது இருக்குப்பா, நீங்களாம் என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? நில்லுங்க வாங்க. என்ன படிச்சிருக்கப்பா? நான் வந்து நான் ஏலவு செஞ்சேன். ஏலவு செஞ்சு ரிசார்ட் பார்த்தாது. ரிசார்ட் பார்த்தாது நான் வந்து கோஸ் ஒன்று தான் அப்ளை பண்ணியிருக்கேன். கோஸ் ஒன்றுக்கு கார் ஓட்டோ ஏசி அதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன். மற்றது என்னென்னா, இப்போ எங்களுக்கு வந்து இப்போ மெயின் வந்து கிரவுண்ட் தான், விளையாட கிரவுண்டு. விளையாட கிரவுண்ட் இப்போ
இப்போ நான் இந்த சின்ன கிரவுண்ட்லயும் பெரிய பெருசா டோர்னமெண்ட்லாம் செய்வோம் அப்புறம் ஓபன் சைட் டோர்னமெண்ட் அதெல்லாம் செய்வோம் மூணு தவற எடுத்துக்கிட்டாங்க மூணு தவற வந்து கலவை எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி இந்த வீடு திட்டத்தை கட்டினது எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாலும் பரவாயில்ல நான் அப்படி கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க வீடு கட்டியிருக்காங்க நான் தர மாட்டேங்கிறாங்க ட்ரஸ்ட்ல தான் கட்டியிருக்காங்க ட்ரஸ்ட் மூலமா எங்களுக்கு இந்த வீடை கொடுக்குறாங்கல்ல உன் பேர் என்ன கவிஷா என்ன வேலைக்கு போகணும்னு ஆசை எதிர்காலத்துல என்ன ஆகணும் நூத்தி ஐம்பது ரூபா அங்கிருந்து வர்றதுக்கு 350 ரூபா சரி பஸ்ஸும் ஒழுங்காக வராது ஏன்னா ரோட்டெல்லாம் பழுதாக கிடக்கு ஆட்டோவில் கிட்டோவில் வரணும் ஆட்டோவில் வந்தோம்னா 1500 ரூபா கட்டணும் ஆட்டோவுக்கு வரணும் இல்லை எங்கள் எனக்கு மட்டும்தான் எல்லாத்துக்குமே கஷ்டம் தான் இங்கே உள்ள ஆளுக்கு அவ்வளோ பேருக்குமே கஷ்டம் ஏன்னா மலையக தமிழர்கள் மலையக தமிழர் எல்லாத்துக்குமே நிறைய மார்க் கம்மி ஒவ்வொரு ஜாதிக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டி மலை மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்கும் இந்த மாதிரிலாம் பிரிப்பாங்க எஸ்டி எஸ்சி நிறைய ஜாதி வரைய பிரிப்பாங்க அந்த மாதிரி இங்கே இருக்கா இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்காங்க போட்டா சாதாரணம் சிங்கள மக்களால் இந்த பகுதிகளில் கட்டப்பட்டிருக்கிற சில பௌத்த கோயில்களை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அங்கே பாருங்க மலை மேலே ஒரு புத்தர் சிலை தெரியுது